Vaspatim Vishvakarmana Mutaye Manojujam Vaje Adhyahuvema Sanone Dishta Havanani Joshate Vishvasham Bhuravase Sadhu Karma Bhadram Karne Vishnu Yamadeva Bhadram Pashke Makshavirya Yatra Danta kilbishama vadhun vanti nam damam endru solla koodiyadana pulam adakkathai patri nam paarthu varugindrom avachin thodarchiyaga nam vidai anubhavithindrukom evvaru pulanai adakka vendum anda pulanai adakkavadinal erpadakoodiyadana nanmai enna inda pulan adakkathai நாம் அடைவது எப்படி என்பதாக முடித்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். தமேன தாந்தா கில்பிஷமபதூன்வந்தி தவத்தை எப்படி தவத்தின் மூலமாகவே அதையே பயனாக கொண்டு அனுபவிக்கிறார்களோ, எவ்வாறு வைரத்தை கொண்டே அதை அறுக்குகின்றார்களோ அதை போன்றுதான் தமேன தாந்தா கில்பிஷமபதூன்வந்தி தமம் என்று சொல்லக்கூடியதான புலங்களை அடக்கியதாலேயே அந்த புலங்களை அடக்கி அதன் மூலமாக தவத்தை போன்று நிறுத்தி இவர்கள் தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று வேதமானது சொல்லுகிறது. இது எவ்வாறு சாத்தியம்? எப்படி புலன் அடக்கத்தினாலேயே பாவங்களை போக்கிக் கொள்ள முடியும்? இதற்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ந கூறு மஸ்யாஸ்னீயாத் நோதகஸ்யா அகாதுகான் ஏன போதகானி பவந்தி அகாதுகா ஆபஹா ஏவம் வேதா. நாம் சாப்பிடக்கூடாததான உணவு வகைகளை வேதமானது இவற்றை சாப்பிட்டால் பாவம் வரும் என்பதாக சொல்லிக் கொடுக்கின்றது. நகூறு மஸ்யாஸ்னீயாது ஆமை போன்றதான நிலத்திலேயும் நீரிலேயும் வாழக்கூடியதான பிராணிகளை சாப்பிடக்கூடாது. அப்படியானால் நீரிலே இருப்பதை சாப்பிடலாமா அல்லது நிலத்திலே இருக்கிறதை சாப்பிடலாமான்னு உடனே கேள்வி கேட்கப்படாது. அதற்கு மேலே சொல்லிக் கொண்டு போகிறது, நோதகஸ்யா காத்துகான் ஏன மோதகானி பவந்தி. எவை எவைகள் உயிர் வாழ், அதாவது நீரிலே உயிர் வாழ் இனமாக இருக்கின்றனவோ அவைகளையும் சாப்பிடக்கூடாது. சரி, அப்ப நிலத்திலே இருப்பதை மாத்திரம் சாப்பிடலாமா என்றால் அதுவும் கூடாது. மாமாதிகும் சீஹி, பிராணிகளின் வதையானது செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது. ஆக நிலத்திலேயும் நீரிலேயும், நிலம் மற்றும் நீரிலேயும் இருக்கக்கூடியதான எந்தவித பிராணிகளையும் துன்புறுத்தக்கூடாது, அவற்றை நாம் உணவாக உட்கொள்ளக்கூடாது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த பிராணி வதையை நாம் சாப்பிடாமல் நம்முடைய புலங்களை கட்டுப்படுத்தினால் நமக்கு என்ன ஏற்படும்? பாவம் செய்யாமல் புண்ணியம் செய்ததான ஒரு நிலை ஏற்படும் அல்லவா? ஆகையாலே தமேன தாந்தா கில்பிஷம் அவதூன் வந்தி, தன்னுடைய புலனடக்கம் என்னும் தவத்தாலேயே ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்கின்றனர். அப்படி என்றால் புலனடக்கம் எவ்வளவு முக்கியமானது! இந்த புலனடக்கம் வெறும் நாக்குக்கு மாத்திரமல்ல,
நம்முடைய கண்களுக்கும் தான். நம்முடைய கண்களின் அடக்கமானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆத்மவத் சர்வபூதேஷு யஃ பஷ்யதி ஸ பஷ்யதி. எவனொருவன் தன்னை போன்று எல்லா விதமான பிராணிகளையும் பார்க்கின்றானோ, அதாவது அவர்களுடைய கஷ்டங்களையும் அவர்களுடைய நன்மை தீமைகளையும் நினைத்து அவர்களுக்காகவே பார்த்து செயல்படுகின்றானோ அவனே பார்க்கிறவன் ஆகிறான் என்பதாக சொல்லுகிறது. ஆக கண்ணிலால் நாம் பகவானின் திவ்யமான உருவங்களையும் மகான்களையும் பலவிதமான நாம் செல்லக்கூடியதான புண்ணிய க்ஷேத்திரங்களையும் இவற்றையெல்லாம் பார்த்தால் நமக்கு கண்ணினால் ஏற்படக்கூடியதான பாவங்கள் போகும். அது கண்ணினால் ஏற்படக்கூடியதான புலனடக்கம். காதினால் நாம் கேட்கக்கூடியது எப்பொழுதும் பகவானுடைய நாமங்களை சொல்லுவதும் நல்லோருடைய பெரிய கீர்த்தனைகளையும் அல்லது அவர்களுடைய கீர்த்திகளையும் நாம் கேட்பதும் அல்லது பெரியோர்களிடம் நல்லதை கேட்பதும் இதை போன்று கதாசிரவணங்கள் செய்வதும் இவற்றையெல்லாம் நாம் கேட்டாலே காதுக்கு உண்டானதான பாவங்கள் போய் காதிலால் ஏற்படக்கூடியதான புலனடக்கமானது தவம் செய்ததாகும். நம்முடைய ஒவ்வொரு கரணங்களும் நாம் செய்யக்கூடியதான புண்ணிய பாபங்களை தானே செய்விக்கின்றன. அவற்றை நாம் அடக்கினால் அவற்றை அதுவே நன்மையாக உரைக்கின்றன, நன்மையாக நடக்கின்றன. இனிதான் தமேன தாந்தா கில்பிஷமபதூன்வந்தி. புலன்களை அடக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவர்கள் பிரம்மச்சாரிகள் என்று சொல்லுவார்கள். பிரம்மணி சரதீதி பிரம்மச்சாரி. யாரொருவன் பிரம்மத்தை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டு பகவானையே நினைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிரம்மச்சாரி என்று சொல்லுவார்கள். ஆனால் இவற்றை பொதுப்படையாக சொல்லும் பொழுது கல்யாணம் ஆகாதவர்களை பிரம்மச்சாரி என்று சொல்வது உண்டு. காரணம், எப்பொழுதும் அவர்கள் வேதத்தை ஓதிக்கொண்டிருப்பதினால் அவர்களுக்கு பிரம்மச்சாரி என்றும் ஒரு பெயர் உண்டு. அதே போன்று புலன்களை அடக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய பிரம்மச்சாரியாக பீஷ்மர் இருந்ததினால் அவருக்கு பெரியதான ஒரு கௌரவமானது, பெரியதான ஒரு பேரானது அவருக்கு கிடைத்தது. ஆனால் அதே போன்று பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் ஆனவன் தன்னுடைய புலனடக்கத்தை இழந்ததினால், அஸ்வத்தாமன் சிரஞ்சீவியாக இருந்தாலும் தன்னுடைய புலனடக்கத்தை இழந்ததினால் அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டது. ஆக ஒரு மனிதனின் புலனடக்கம் இன்மையினால் அவனுக்கு ஏற்பட்டதான பெயரும் அவனுக்கு ஏற்பட்டதான கதியும் நாம் புராணங்களிலே பார்க்கின்றோம். இந்த புலனடக்கம் என்பது பிரம்மச்சாரிக்கு மாத்திரமல்ல, கிரகஸ்தர்களுக்கும் உண்டு. அதாவது இல்வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும், இல்வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த புலனடக்கம் மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அவை இல்லாததினால்தான் இன்று நாம் பலவிதமான சங்கடங்களை நாம் சந்திக்கிறோம் வாழ்விலே. இதற்கு உதாரணமாக ஒரு பெரிய மகான், பல பேர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று நாம் இருக்கக்கூடியதான நிலையிலே அந்த மகானை நினைத்தாலே நமக்கு எல்லா விதமான துன்பங்களும் பற்றும் ஆசையும் நீங்கி புலனடக்கம் ஏற்படும். இன்று நாம் ஒவ்வொருவரும் செல்வத்தை சம்பாதிப்பதற்காக, சேமிப்பதற்காக, நாம் சுகமாக வாழ்வதற்காக, செலவழிப்பதற்காக, உற்றார் உறவி மக்கள் மனைவி இவர்களுக்காக நாம் சம்பாதிக்கின்றோம், அனுபவிக்கின்றோம், ஆசைப்படுகின்றோம். ஆனால் வைணவர் பெரியாரிலே மிகவும் உயர்ந்தவராக தூப்பு என்று சொல்லக்கூடியதான ஒரு இடத்திலே அவதாரம் செய்தவர் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். அவருடைய இயற்பெயர் ஸ்ரீவேங்கடநாதன் என்பதாகும். அவருடைய இல்வாழ்க்கையிலே நடந்ததான பல சம்பவங்கள் உண்டு. அவருடைய புலனடக்கத்திற்கும் அவருடைய நாவடக்கத்திற்கும் அவருக்கு இருக்கக்கூடியதான திறமை இதுவரையில் எந்த பெரியோரிடமும் கிடையாது. வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சொல்லுவார்கள், தேசிகர் என்றால் ஆச்சாரியன் என்று பெயர் உண்டு. எல்லா குருக்களுக்கும் எல்லா ஆச்சாரியர்களுக்கும் தேசிகன் என்றே பெயர் உண்டு. ஆனால் தேசிகன் என்று சொன்னால்
அது நிகமாந்தாச்சாரிகனாக இருக்கக்கூடிய வேதாந்த தேசிகரைத்தான் குறிக்கும். அவ்வளவு பேர் பெற்றவர் அவர். திருவகேந்திரபுரம் என்று சொல்லக்கூடியதான திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருந்திருக்கிறார். பல திவ்ய தேசங்களை எம்பெருமானை சேவித்து பணிந்து தொழுது ஆடி பாடி இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்நாளிலே ஒரு விஷயம், அவருடைய புலனடக்கத்திற்கு அவர் எப்பொழுதும் பிக்ஷை எடுத்து அதன் மூலமாகத்தான் தன்னுடைய ஜீவனத்தை நடத்தி விடுவார். அவருடைய மேல் பரிதாபப்பட்டு மேலும் அவர் கஷ்டப்படுகிறாரே என்று அவருக்கு வேண்டியவர்கள் சிலர் அவருக்கு பிக்ஷையிடும் சமயத்திலே அரிசியோட சேர்ந்து சிறிது பொன்னையும் கலந்து பிக்ஷையிட்டு விட்டார்கள். இவரோ அதை எடுத்துக்கொண்டு போய் நேராக தன்னுடைய மனைவியிடம் கொடுத்தார். திருமங்கை என்பது அவருடைய மனைவியின் பெயர். கொடுத்து இந்த பகவானுடைய நிவேதனத்துக்கு தயார் செய்து வைப்பாயாக, நான் சென்று என்னுடைய நித்திய அனுஷ்டானங்களை முடித்து வருகிறேன். சரி என்று பார்த்து முறத்திலே அந்த அரிசியை கொட்ட அவற்றின் நடுவிலே மின்னிக் கொண்டிருந்ததான பொண்ணை கண்டாள் அந்த பெண். பார்த்தவுடனே தன்னுடைய கணவராக இருக்கக்கூடிய நிகமாந்த மகாதேசிகனை கூப்பிட்டாள். என்ன இது புதியதாக இருக்கிறதே அப்படி என்று. இந்த காலத்திலே பெண்களிடம் நகையை பற்றி சொல்லவே வேண்டாம். ஆனால் அந்த காலத்திலே அவள் அந்த பொண்ணை கூட பார்த்ததில்லை, அவ்வளவு வைராக்கியம். அதற்கு அந்த மகான் நிகமாந்த மகாதேசிகன் சொன்னாராம், அதை கையாலே தொடாதே, அது மிகவும் கொடியதான ஒரு வியாதி, இருக்கக்கூடியதான ஒரு பூ, அதை தொட்டால் ஒட்டிக்கொள்ளும், மறுபடியும் விடவே விடாது, ஆகையால் அதை குச்சியாலே தள்ளிவிடு என்று குச்சியாலே தள்ளிவிட்டாராம். ஒரு இல்வாழ்க்கையிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதான காலங்களிலே மிகவும் தேவையாக இருக்கக்கூடியதான செல்வத்துக்கு ஆசைப்படாமல் தன்னுடைய புலனடக்கத்தோட தன்னுடைய நாவடக்கத்தோடே தன்னுடைய சகலவிதமான அடக்கத்தோடே இல்வாழ்க்கையிலே ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் அதை காட்டிலும் மேன்மை என்ன? தமோ பூதானா அந்துராதர்ஷம் தமே சர்வம் பிரதிஷ்டிதம். ஆகையால் தமத்தின் மூலமாக தன்னுடைய அடக்கம் என்பதின் மூலமாக புலன்களின் அடக்கத்தின் மூலமாக ஒரு பெரியாரானவர் நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அதைதான் வேதம் அழகாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. தமே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தம பரமம் வதந்தி. தமத்தினால்தான் எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும், அதனால்தான் சுவர்க்கமும் கிடைக்கும். ஆகையால் தமம் என்று சொல்லக்கூடியதான புலன்களின் அடக்கமே சிறந்தது. அவற்றின் மூலமாக பெரியவர்கள் ஆனந்தத்தை அடைகின்றனர், அவற்றிலே விளையாடுகின்றனர் என்பதாக வேதமானது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. சகனாபவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை.